ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி லெமன் ரைஸ் செய்யலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம். நான் 2 கப் சாதம் வடித்து தார வச்சு வச்சுருக்கேன். தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுந்து, கடலப்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். ஜீரகம் 1 ஸ்பூனு, மஞ்சத்தூள், லெமன் 2 லெமன் புழிஞ்சு வச்சுருக்கேன். பச்சை மிளகாய் 2, வரமிளகாய் 2, கருவேப்பிலை, கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு தேவையான உப்பு. இப்போ நம்ம லெமனை தாளிச்சிக்கலாம். இப்போ நம்ம கடாயை அடுப்பில் வச்சுக்கலாம். அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம். கடாய் காஞ்ச வாட்டி எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம லெமன் புளிஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா, அதில் மஞ்சத்தூள் உப்பும் போட்டு கலக்கி வச்சுக்கலாம். இப்போ கடாய் காஞ்சிடுச்சு, எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சிச்சு, கடுகு எடுத்து வச்சுருக்கேன். கடுகு உளுந்து கடலப்பருப்பு போட்டுக்கலாம். கடலப்பருப்பு உளுத்த பருப்புலாம் கொஞ்சம் சிவக்க வறுக்கட்டும். கொஞ்சம் சிவந்துருச்சு. கொஞ்சம் ஜீரகம் போட்டுக்கலாம். ஜீரகம் பொரிஞ்சிச்சு. இப்போ கருவேப்பிலை போட்டுக்கலாம். பச்சை மிளகாய், வரமிளகாய், இதெல்லாம் நம்ம கலக்கி எடுத்து வச்சுருக்கிறோம். லெமன் சாறு பச்சை வாசனை போட்டும். பச்சை வாசனை போன வாட்டி அடுப்பு ஆஃப் பண்ணலாம். கொஞ்சம் ஆறின வாட்டி சாதத்தை கலந்துடும். பாருங்கள், 5 நிமிஷம் தான் எண்ணெய் விட்டுருச்சு. நம்ம இதில் கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம். நல்லாயிருக்கும், வாசனை சுவை வாசமாகவும் இருக்கும். பாருங்கள், எண்ணெய் அப்படியே வந்துடுச்சு மேலே.
இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிடலாம். இது ஒரு 5 நிமிஷம் ஆட்டம் ஆனோடனே சாப்பாடு கலந்துக்கலாம். சாப்பாடு கொட்டி இப்போ பாருங்கள் நல்லா ஆறிடுச்சு. இதில் சாப்பாடை கொட்டி கலந்துடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி கலந்துக்கலாம். கொஞ்சம் சாப்பாடு நிறையா இருக்கு. சாப்பாடு கலையறையை வச்சு இந்த டைமில் உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க, இல்லைன்னா போட்டுக்கோங்க. இது கரெக்டாக இருக்குது. நம்ம வேக வச்சு நிலக்கடலை வேக வச்சு வச்சுருக்கேன். நம்ம இது சேர்த்துக்கலாம், இல்லைன்னா மூக்கு கடலை, கருப்பு மூக்கு கடலை, வெள்ளை மூக்கு கடலை சேர்த்துக்கலாம். எது வேணால் சேர்த்துக்கலாம். இதில் போட்டு கலரி அவ்வளோதான். நம்ம லெமன் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. சிம்பிள். இதே மாதிரி நிறைய டேஸ்டியான ஃபுட்ஸ் எல்லாம் எங்கள் சேனலில் போட போகிறோம். உங்களுக்கு தெரியணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க.